ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐடிஎஃப்சி பேங்க்கில் என்னென்ன மாதிரி வேகன்சிஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐடிஎஃப்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க் தான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க் செக்டர். ஸோ இதில் எத்தனை வேகன்சி பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா வேகன்சி பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ என் நம்பர் ஆஃப் வேகன்சி சொல்லியிருக்காங்க, இதுக்கான லாஸ்ட் டேட்டும் கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் பற்றி எதுவுமே டீட்டெயிலும் சொல்லலை. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஆர்கனைசேஷன் நேம் பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க், அண்ட் இது வந்து ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு சொன்னா இல்லையா. ஸோ இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இண்டஸ்ட்ரினா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பேங்கிங், அண்ட் இதில் என்னென்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்டிஸ்ட், அந்த மாதிரி நிறைய வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் சேலரி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த வந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் இன் பேங்கிங் செக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் தான் இருக்குது. ஸோ மொத்த ஜாப் லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா சென்னையில் தான். ஸோ வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 18 to 32 வரையும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டோ ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான். ஸோ ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணுவோம். இதுக்கான எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ டைரெக்டாக உங்களோட ரெசியூம் சென்ட் பண்ணாலே போதும். ஸோ வேறு எந்த ப்ராசஸும் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இவங்களோட அஃபிஷியல் சைட்டுனா www.idfcbank.com. ஸோ இதே இவங்களோட அஃபிஷியல் சைட். அங்கே போய் கெரியர்ஸில் போய்ட்டு கரண்ட் என்னென்ன ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணி அதை பற்றி டீட்டெயில்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் இவங்களோட அஃபிஷியல் சைட், www.idfcbank.com. ஸோ இங்கே இந்த சைட்டில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து, ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் அஃபிஷியல் சைட் இவங்களோடது. ஸோ இங்கே போய்ட்டு நம்ம மெனூஸில் போகணும். ஸோ இங்கே மெனூஸில் இருக்க பாருங்கள், லெஃப்ட் கார்னரில் மெனூஸில் போனீங்கன்னா ஸோ கம்பெனியில் கேரியர்ஸ்னு இருக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சைன்இன் பண்ணி என்னென்ன மாதிரி ஜாப் இருக்குது அப்படின்னு பற்றி நீங்கள் இதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாப் நம்பர் வச்சும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், கீவேர்ட்ஸ் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே, ஸோ இது வந்து டேட் வைஸாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டைட்டில் வைஸாக, லொக்கேஷன் வைஸாகவும் பார்த்துக்கலாம். சென்னையில் வேணா சென்னை. ஸோ ஃபஸ்ட் வந்து டிசெண்டிங்லேயே இருக்கட்டும். ஸோ அப்போ தான் வந்து இப்போ 18th அன்னைக்கு, அதாவது 18th July அன்னைக்கு தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபை, சேல்ஸ் மேனேஜருக்கானது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜிங் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிடெக் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பேங்கிங் செக்டரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி சேல்ஸ் மேனேஜர், டெரிட்டரி மேனேஜர் சொல்லியிருக்காங்க, கலெக்ஷன் மேனேஜர், ஏரியா கலெக்ஷன் மேனேஜர், ஸோ பிஸ்னஸ் அனலிசிஸ்ட். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அந்த அனலிசிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுனா டைரெக்டாக அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டிங் வைஸாக எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ டிசைனருக்கு என்னதுன்னா அஸ்பர் ஜிடி ஜேடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை ஆன்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ரொம்ப நேரம் ஆகுது. சரி ஓகே, நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணலாங்க, இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது மேனேஜிங்கில், இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. அதுலேயே நடுவு நடுவில் ஸோ நார்மல் வேகன்சிஸும் இருக்குது, மேனேஜர் இல்லாமல் நார்மல் வேகன்சிஸும் இருக்குது, நிறைய வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது சொல்லியாச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேனேஜரிங்க்கு இல்லாமல் மற்ற நிறைய வேகன்சிஸும் அதில் இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.